அனிதா நீங்களா உள்ள வாங்க பயங்கர மழை இல்ல முதல்ல தலத்தை விட்டுங்க தேங்க்யூ ஆஃபீஸுக்கு போய் ரெண்டு நாள் ஆச்சு ஒரே மழை ரோடெல்லாம் முட்டி அளவு தண்ணி கல்கத்தாவுக்கே சாபம்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் மழை பெஞ்சா போதும் ஆமா நீ எங்க இந்த மழையில அவரு ஸ்டேட்ஸுக்கு கிளம்பிட்டாரு வழி அனுப்புறதுக்காக நான் போயிருந்தேன் ட்ரெயின்ல வரும்போது ரெண்டு மூணு இடத்துல தண்ணி பார்த்தேன் ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டாக்ஸி கூட கிடைக்கல அப்புறம் நடந்தே வந்துட்டேன் அப்ப நினைச்சே வந்தியா நான் வரும்போது மழை இல்ல அதுக்கப்புறம் ஒரு ரிக்ஷா கிடைச்சது பாதி தூரத்துக்கு அப்புறம் பார்த்தா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது நல்ல வேலை நீ ரொம்ப ரொம்ப தைரியசாலி போனதா ரோடு எங்க இருக்கு பள்ளம் எங்க இருக்கு டிரைனேஜ் எதுன்னு எதுவுமே தெரியாது பிளட்னு தெரிஞ்சதும் அவராலே எங்கேயாவது தங்கி இருக்கலாம்ல இல்ல ஸ்டேஷன்ல வெயிட்டிங் ரூம்ல தங்கி இருக்கலாம்ல அங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தது நான் எப்படியாவது சாந்தி நிகேதனுக்கு போயிடணும் நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா இந்த மழையில எப்படி போறது இப்ப நான் எங்க போறது மழை விட்டாதான் போக முடியும் அப்பதான் ரோட்ல இருக்கிற தண்ணி இறங்கும் அது வரைக்கும் நீ இங்கே தங்கிக்க நீ உள்ள போய் ட்ரெஸ் மாத்திக்க பெட்ரூம் அங்க இருக்கு தேங்க்யூ டீ குடிங்க தேங்க்யூ அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு நான் ரொம்ப மோசமானவன் கேவலமானவன் அடைக்கணும் தேடி வந்த உன்கிட்ட போய் நிச்சயம் பண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது அந்த நேரத்தில் என்னையும் மறந்துட்டேன் நீயாவது என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல எதையாவது எடுத்து அடிச்சிருக்கலாம்ல தப்பெல்லாம் என் மேலதான் அந்த நேரத்துல என்ன பண்றேன்னு புரியல நான் துரோகம் பண்ணிட்டேன் துரோகம் பண்ணிட்டேன் நான் உயிரோட இருக்க கூடாது நான் செத்து போயிடணும் இங்க பாரு அந்த நேரத்துல ஏதோ உணர்ச்சோசப்பட்டு தப்பு பண்ணிட்டோம் தப்பு நடந்துருச்சு நாம இத ஒரு எழுத்துப்பிழையா நினைச்சு மறந்துடலாமே மறக்கிறதா எப்படி ஏ ஹரியை ஏமாத்தி நான் எப்படி வாழ முடியும் இல்லை
சரி, நான் என்ன பண்ணணுங்கிறதையாவது சொல்லு அனிதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போறியா? பின்ன வேற எங்க போறது? கொஞ்சம் வசதியா பெரிய வீடா பாக்க வேண்டியதுதானே, குடும்பமும் வாழ வேண்டாமா? அப்போ நீங்களே எங்கேயாவது வீடு இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. சரி பாக்குறேன். அந்த பொண்ணோட வீட்டுல சொல்லிட்டல? சொல்லிட்டேன். அம்மாவுக்கு அண்ணனுக்கும் கூட சொல்லிட்டேன். அனிதா, ஒரு வார்த்தையாவது என்கிட்ட பேசலாம்ல? ஒரு வாரம் ஆயும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யாரோ மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்புறம் எதுக்காக கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கிட்ட? என்னை இப்படி தண்டிக்கவா இல்ல உன்னை தண்டிச்சுக்கவா? வாயை தொடர்ந்து ஏதாவது பேசு. ஓ, ஏதோ லெட்டர் வந்திருக்கு போல இருக்கு. To Mr. Chandradas, brutal but congratulations, Dr. Harikumar. ஆமா, brutal தான், கொடுமை தான் நடந்தது, ஆனா முடிஞ்சிருச்சு இல்ல? இதுக்கு நாம ரெண்டு பேரும் மட்டும் காரணம் இல்ல, விதி. இது எல்லாத்துக்கும் விதி தான் காரணம். நமக்குள்ள இப்படி நடக்கும்னு நினைக்கலையே, ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் ஹரி அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, டாக்டரோ இல்ல இன்ஜினியரோ இல்ல, ஒரு சாதாரண மனுஷன், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த சராசரி மனுஷன். என்ன வெறுக்கலாம், என்ன திட்டலாம், ஆனா அவமானப்படுத்தினா என்னால தாங்கிக்க முடியாது. அனிதா, போராட்டத்துல என் வாழ்க்கைய தொலைச்சவனா, குடும்பம், மனைவி, குழந்தைங்க, இதையெல்லாம் நான் என்னைக்குமே எதிர்பார்த்தது இல்ல. ஆனா இனிமே என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் வரப்போறேன். முழுசா நீ என்ன ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல 101 பகுதிய நீ என் மேல வச்ச போற. உன்கிட்ட நான் எதிர்பார்க்கறதா தான் அனிதா. அழாத, அழுது திக்க வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா வாழணும்.